ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த அஃபிஷியல் யூடியூப் பேஜ் ஆஃப் எவரெஸ்ட் ஐஎஸ் அகாடமி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து February 18, 2020 ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸை யூபிஎஸ்சி டிஎன்பிசியோட ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வீடியோவில் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹெட்லைன்ஸில் வந்து ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா, உமன் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் எலிஜிபிள் ஃபார் பெர்மனன்ட் கமிஷன். ஸோ இந்த ஆர்டிகளோட பேக் ட்ராப் என்னென்னா, இது வரைக்கும் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அப்படின்ற ஒரு கமிஷன் இருந்துச்சு. அந்த கமிஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ஒரு மென்னு உமன், அதாவது மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே இந்த கமிஷனில் சர்வ் பண்ணலாம். ஆனால் வந்துட்டு 14 இயர்ஸ்க்கு தான் சர்வ் பண்ண முடியும், அதாவது 10+4. இந்த 14 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு மென்னாக இருந்தால் என்னென்னா ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க, இவங்க எதர் வெளியில் வந்துடலாம், ஆர்எல்ஸ் வந்துட்டு பெர்மனண்ட்டாக வந்துட்டு சர்வ் பண்ணலாம் ஆர்மியில். இப்போ இதே வந்துட்டு உமனுக்கு என்னென்னா வந்துட்டு அந்த 14 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டால் அவங்க வெளில வந்துடணும். ஸோ இது வந்து ஒரு டிஸ்கிரிமினேட்டரி ப்ராக்டிஸாக பார்க்கப்பட்டுச்சு. அதனால் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டே வந்துட்டு இப்போ தெளிவாக சொல்லிட்டாங்க, இந்தமாதிரி இது ஜென்ரல் டிஸ்கிரிமினேட்டரியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இதில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த ஆர்குமெண்ட்ஸில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஏன் நாங்கள் வந்துட்டு உமனை வந்து எடுக்கலன்னா, ஏன்னா உமன் வந்து கொஞ்சம் ஃபிசியாலஜிக்கலி வீக்கராக இருப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஏஜ் இன்க்ரீஸ் ஆனவொன்னே அவங்கள வந்து நாங்கள் வச்சுக்க முடியாது. இது தவிர வந்துட்டு நாங்கள் வந்து பார்டர் ஏரியாஸ்லாம் வந்து ஏதாவது காம்பேட் ஆப்ரேஷன்ஸில் இன்வால்வ் ஆகிறப்ப என்னன்னா, உமன்ஸ்க்கு வந்து நம்மளை எங்களால் ப்ராப்பராக ஹைஜினிக்கு டாய்லெட் ரிலேட்டட் ஃபெசிலிட்டிஸ்லாம் ஏற்படுத்தி கொடுக்க முடியாது, ஏன்னா அது ப்ராப்பராக இருக்காது, மென்னுன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தாங்க. அதை சுப்ரீம் கோர்ட் வன்மையாக கண்டிச்சு இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இனிமே வந்துட்டு ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் சர்வ் பண்ணுற உமனை பெர்மனன்ட் கமிஷனில் எலிஜிபிளாக அப்பாயின் பண்ணணும், அப்புறம் கமாண்ட் போஸ்ட்லேயும் வந்துட்டு அவங்களை வந்துட்டு அப்பாயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. சரி, ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் இந்த ஜட்மெண்ட்டில் ஆல்ரெடி வந்துட்டு இந்த பார்டர் ஏரியாஸில் 30% ஆஃப் த உமன் இப்போ காம்பேக்டில் இருக்கிறாங்க, அதனால் வந்துட்டு இன்னும் நிறையா உமன் வந்துட்டு சர்வ் பண்ணுறது ஒன்றும் வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்தியிருந்தாங்க. ஸோ இந்த ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் செலக்ட் ஆகிற ஆஃபீஸர்ஸ்க்கு ட்ரைனிங் வந்து எங்கே கொடுப்பாங்கன்னா, நம்ம ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னையில் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அங்கே தான் வந்துட்டு இந்த ட்ரைனிங் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா, இந்தியாஸ் பேர்டு பாப்புலேஷன் சஃபர்ஸ் ஏ லாங் டேர்ம் டிக்ளைன். இது பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்டேட் ஆஃப் இந்தியா பேர்ட்ஸ் ரிப்போர்ட், அதோடைய பேக்ரவுண்டில் தான் வந்துட்டு இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்தியாவில் கிட்டத்தட்ட 1/5 ஆஃப் த பேர்ட்ஸ் பாப்புலேஷன் வந்து சஃபர் ஆகிருக்குது. இதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, அது வசிக்கக்கூடிய அதோட ஹேபிடேட், மரங்களை வந்துட்டு நம்ம வந்துட்டு அழிக்கிறது, ஃபாரஸ்ட்டாக மரங்களை. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கிறோம்னா, நிறைய டாக்ஸின்ஸ் யூஸ் பண்ணுறோம். இது எங்கன்னா, அக்ரிகல்ச்சரில் வந்துட்டு நம்ம வந்துட்டு பேடி கிராப்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணுறோன்னா, நிறைய இந்த மருந்து பயன்படுத்துறது, அது வந்து அந்த சீட்ஸை சாப்பிட வர்றப்ப என்ன ஆகுதுன்னா அது பாதிக்கப்பட்டு செத்து போயிடுது. அப்புறம் ஹண்டிங் பண்ணுறதுனால, அப்புறம் அதை ட்ராப் பண்ணி வைக்கிறதுனால. இது தவிர வந்துட்டு அக்ரிகல்ச்சர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டிக்ளோஃபினாக் அப்படின்றது ஒன்று வந்துட்டு இப்போ பேசிக்கலாக வந்து இந்த கேட்டல் வந்துட்டு மாடை வந்துட்டு விவசாயத்தில் பயன்படுத்துறதுக்கு, அதுக்கு வலி தாங்காமல் வலி வந்துட்டு அதிகமாக இதாகக்கூடாது, அது பியர் பண்ணக்கூடாதுன்னு என்ன பண்ணுறோம், இந்த இது கொடுக்குறோம், அதாவது வந்துட்டு பெயின் கில்லர் டிக்ளோஃபினாக்குன்னு. இது என்ன பண்ணுதுன்னா, இந்த வல்ச்சர்ஸ் வந்துட்டு இதை வந்துட்டு ஆக்சுவலாக அந்த மாடு செத்துட்ட பிறகு அந்த மாட்டில் இந்த மருந்து இருக்கும் டிக்ளோஃபினாக்கு, இது சாப்பிட்டோன்னா இதோடைய கிட்னி ஃபெயிலியர் ஆகி இது செத்து போயிடுது. இதுவுமே வந்துட்டு ஒரு பேர்ட் பாப்புலேஷன் வந்துட்டு கம்மியாகிறதுக்கு ஒரு இதுவாக சொல்லப்படுது, காரணமாக சொல்லப்படுது. ஸோ இப்போ இதை தவிர இன்னும் இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த காமன் ஸ்பேரோ, அதாவது வந்து இந்த சிட்டுக்குருவின்னு சொல்லுவாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்துட்டு இப்போ வந்து அர்பன் ஏரியாஸில் சுத்தமாக வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. இதுக்கு பேசிக் காரணம் வந்துட்டு இன்னும் எவிடென்ஷியலாக சொல்ல முடியல சயின்டிஸ்ட்னால், பட் என்ன சொல்கிறாங்கன்னா, மொபைல் ரேடியேஷன்லேருந்து வரக்கூடிய அந்த ரேடியேஷன் வந்து இவங்க இந்த பறவை வந்து பாதிப்பு ஏற்படுத்துதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இதுக்கப்புறம் இந்த ஸ்டேட் ஆஃப் இந்தியன் பேர்ட்ஸ் இந்த ரிப்போர்ட்டை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஐயூசிஎன் வந்து இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி பேர்ட்ஸ் லிஸ்ட் ரெட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப, எல்லா வருஷமே கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு என்டேஞ்சர்டு வல்னரபிள் எக்ஸ்டென்ட் இந்த கேட்டகரி வந்துட்டு ஐயூசிஎன் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த பப்ளிஷ் பண்ணக்கூடிய லிஸ்ட்ல இந்த டேட்டாவை யூஸ் பண்ணுவாங்க. சரி, நம்மளுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் ஐயூசிஎன்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஐயூசிஎன்றது ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். இது வந்து என்ன பண்ணுவோம்னா, நேச்சரை கன்சர்வ் பண்ணுறதும் அதை பெட்டராக சஸ்டைனபிளாக யூஸ் பண்ணுறதுக்கு இது இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கும். இது தவிர வந்து நிறைய ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் பண்ணி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும். அதுலேயும் குறிப்பாக இது சப்மிட் பண்ணக்கூடிய ரிப்போர்ட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது ஐயூசிஎன் லிஸ்ட் ஆஃப் த்ரெட்டன்டு ஸ்பீஷியஸ், அதுதான் வந்து ரொம்ப ஃபேமஸ். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா, சுவிட்சர்லாண்டில் கிளாண்ட்ன்ற ஏரியாவில் இருக்குது. சரி, இதை ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1948. இது இன்னும் ஒரு ரெண்டு பாடி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்குது, அதில் இன்வால்வ் ஆயிருக்கு. என்னென்னா, WWF-னுவாங்க, வேர்ல்டு வைடு ஃபன் ஃபார் நேச்சர், இன்னொன்று வேர்ல்டு கன்சர்வேஷன் மானிட்டரிங் சென்டர். நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் பிளான்ஸ் ரிசர்ச் ஆன் இண்டிஜினஸ் கவுஸ். ஏன்னா இந்த இண்டிஜினஸ் கவுஸ்ன்றது பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டிலேயே வந்துட்டு இருந்த அந்த நம்ம நாட்டை சேர்ந்த அந்த மாடுகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்துட்டு பெட்டர் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இது தவிர வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாட்டில் இருந்து நம்ம எடுக்கக்கூடிய பாலுக்கு வந்து ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கும், அது வந்துட்டு நம்மளுடைய ஹெல்த்துக்கு வந்துட்டு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் ஃபீல் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் அந்த ஒப்பீனியனில் இருக்கிறாங்க. ஸோ அதனால் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சுத்ரா பிக் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன,
அப்படின்னா சயின்டிஃபிக் யூட்டிலைசேஷன் த்ரூ ரிசர்ச் ஆக்மெண்டேஷன் ஆஃப் ப்ரைமரி ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் இண்டிஜினஸ் கவுஸ். அதாவது இந்த மாட்டிலேருந்து வரக்கூடிய ப்ரைமரி ப்ராடக்ட்ஸோடைய நியூட்ரிஷனல் எஃபெக்ட் என்ன, ஹெல்த் எஃபெக்ட்ஸ் என்ன, அதோடைய யூட்டிலிட்டி என்ன, எந்த அளவு யூஸ் பண்ணலாம், ஸோ இதெல்லாம் வந்துட்டு அசஸ் பண்ணுறாங்க. அக்ரிகல்ச்சரில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு 5 செக்மெண்ட்டில் இப்போ வந்து ரிசர்ச் பண்ண போகிறாங்க. இதை வந்து யார் பண்ணுறாங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் மேஜர் ரோல் பண்ணி இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் பார்ட்னர்ஸாக நிறைய மினிஸ்ட்ரி இருக்கிறாங்க, யாருன்னா பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டு, சிஎஸ்ஐஆர், அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ், அப்புறம் இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச், இவங்கெல்லாம் பார்ட்னர்ஷிப் ஆர்கனைசேஷன். பட் மேஜராக பண்ணுறது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டு தான். ஸோ அந்த 5 தீம் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன எதை வந்து இது பண்ணுவாங்கன்னா, அந்த மாட்டோடைய வந்துட்டு என்ன வந்து யூனிக்னஸ்ஸாக இருக்குது, ஏன் வந்து அது டிசீஸ் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிப்பாங்க. வேறு என்ன அதுக்கு யூனிக்கான ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு, அப்புறம் வந்துட்டு இதை வந்துட்டு மெடிசனில் ஹெல்த்துக்கு வந்துட்டு எந்த அளவு பெனிஃபிட் இருக்குது, அக்ரிகல்ச்சரில் எப்படி பயன்படுத்தலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுட் அண்ட் நியூட்ரிஷனில் வந்துட்டு இதுக்கு என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அப்புறம் வேறு ஏதாவது யூட்டிலிட்டிஸ் இதுலேருந்து நம்ம பண்ண முடியுமா மாட்டோடைய அந்த இதிலிருந்து ப்ராடக்ட்ஸ்லேருந்து அப்படின்றது தான் இந்த ரிசர்ச்லேருந்து இந்த சர்வேலேருந்து கண்டுபிடிக்க போகிறாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் எடிட்டோரியல் ஆர்டிகல் உமன் அட் ஆர்ம்ஸ். இதுவுமே அந்த எஸ்எஸ்சி ஜட்ஜ்மெண்ட் ஷார்ட் செலெக்ஷன் கமிஷனுடைய அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு ஜெண்டர் டிஸ்கிரிமினேட்டிவாக இருந்ததுனால, அதாவது ஃபீமேல்ஸை டிஸ்கிரிமினேட் பண்ணுற மாதிரி இருந்ததுனால இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சுப்ரீம் கோர்ட் வந்து இனிமேல் உமனை அலோவ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து கவர்மெண்ட் வந்து உமன் வந்து ஃபிசியாலஜிக்கலாக வீக்கராக இருக்கிறாங்க, அதனால தான் நாங்களை வந்து 14 இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் தூக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து கவர்மெண்ட் வந்து சுத்தமாக அக்செப்ட் பண்ணலை. இது தவிர பார்டர் ஏரியாஸில் மினிமம் ஃபெசிலிட்டி ஃபார் டாய்லெட்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இருந்தும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஆல்ரெடி 30% ஆஃப் த உமன் வந்து பார்டர் ஏரியாஸில் அந்த போர்க்கால அந்த சூழ்நிலையில் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப மிச்சம் பேர் அலோவ் பண்ணுறதுல ஒரு பிரச்சனையும் இருக்காது, அதனால் வந்து நீங்கள் வந்து அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இப்போ வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகலும் அதை பற்றி தான், கவர்மெண்ட் ப்ரெசன்ட் ஆப்போசிட் பொசிஷன்ஸ். இது என்னன்னா, போன வருஷம் பிப்ரவரி 25 வந்து நம்ம கவர்மெண்ட் என்ன பாலிசி சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் உமனை வந்துட்டு ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் அப்பாயின் பண்ணுறவங்கள பெர்மனன்ட் கமிஷனில் நாங்கள் வந்துட்டு பிளேஸ் பண்ணுறதுக்கு முயற்சிகள் எடுப்போம். கவர்மெண்ட்லேயே பாலிசி டெசிஷன் அப்படி தான் இருக்குது. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு ஜட்ஜ்மெண்ட் அந்த பெட்டிஷன் இந்த கேஸ் நடந்துட்டு இருந்தப்ப ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணப்போ கவர்மெண்ட்டோட சைட்லேருந்து ஆக்சுவலாக வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, அப்படியே ஆப்போசிட் ஸ்டாண்ட் எடுத்திருந்தாங்க. அதாவது வந்துட்டு உமனுக்கு வந்துட்டு நாங்கள் வந்துட்டு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ண முடியாது, அவங்க ஃபிசியாலஜிக்கலி வீக்கு அப்படின்ற காரணங்கள்லாம் சொன்னதை சுப்ரீம் கோர்ட் சுத்தமாக அக்செப்ட் பண்ணலை. ஸோ இன்னுமே வந்துட்டு உமன் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு பெர்மனன்ட் கமிஷனில் அலோடு. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த ஜட்மெண்ட்டோடைய அப்டேட்டு. ஸோ அதை தவிர 20 மேலே வந்துட்டு சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு பென்ஷனும் வந்துட்டு இனிமேல் வந்துட்டு இமீடியட்டாக அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா, ஒய் டிலே அப்பாயின்மெண்ட்ஸ் ஆஸ் சுப்ரீம் கோர்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் ஹைகோர்ட்ஸில் மட்டும் 40% வேகன்சிஸ் இருக்குது. அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு ஜட்ஜி லிஸ்ட்டை செலக்ட் பண்ணி கவர்மெண்ட் கிட்ட நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தோம், நீங்கள் வந்துட்டு இன்னும் எவ்வளோ நாள் தான் வந்து ஆக்ஷன் எடுப்பாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் கடுமையாக கேட்டிருந்தாங்க. அதுக்கு கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் கொலிஜியம் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே வந்துட்டு நார்மலாக வந்து 127 எடுத்துக்கிறீங்க, எங்களுக்கு ஒரு ஆவரேஜாக 119 தேவைப்படாதா, நாங்கள் வந்துட்டு அந்த ஜட்ஜோடைய கேரக்டரு, அவருடைய அதாவது வந்துட்டு இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன், அவருடைய பேக்ரவுண்டு, நேஷனல் சேஃப்டி ரீசன்ஸ்க்காக அப்படின்றதெல்லாம் நாங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு, அவர் கேரக்டர் டெஸ்ட் பண்ணிவிட்டு தான் நாங்கள் வந்து ஃபைனல் ரிப்போர்ட்டை பிரசிடென்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்போதைக்கு வந்துட்டு நம்மளுக்கு இந்த கொலிஜியம் சிஸ்டம் ஆஃப் அப்பாயின்மெண்ட்னா என்ன அப்படின்றத டீட்டெயில்டாக பார்ப்போம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில். இந்த கொலிஜியம் சிஸ்டம்னா என்னன்னா, இந்தியாவில் மட்டும்தான் ஜட்ஜஸை அப்பாயின் பண்ணிக்குவாங்க. இது எப்படி வந்துட்டு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைகோர்ட்டில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் அப்புறம் 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் ஹைகோர்ட்டு அவங்க சேர்ந்து அவங்க வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு எந்தெந்த ஜட்ஜஸை அப்பாயின் பண்ணலான்னு ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுக்கு ஆவரேஜாக 127 ப்ரிப்பேர் எடுத்துக்குவாங்க. இதை தவிர ஹைகோர்ட்ஸ்க்கு கீழே இருக்கிற சபார்டினேட் கோர்ட்ஸ்லையும் அப்பாயின்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபரை டிசைட் பண்ணுறது இந்த கொலிஜியம் சிஸ்டம் தான். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டும் 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டும் உட்காந்து சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம அப்பாயின்மெண்ட் எடுக்கிறத வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சரி, இப்போ ஹைகோர்ட்டில் ப்ரிப்பேர் பண்ண லிஸ்ட்டை அதை சீஃப் ஜஸ்டிஸ்க்கு தான் ஃபார்வர்ட் பண்ணணும். சீஃப் ஜஸ்டிஸ் ஓகே பண்ணால் தான் அடுத்து வந்துட்டு அந்த லிஸ்ட் வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஃபார்வர்ட் ஆகும். சுப்ரீம் கோர்ட்டில் ப்ரிப்பேர் பண்ண கொலிஜியம் டைரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் கவர்மெண்ட் வந்து ஆவரேஜாக ஒரு 119 எடுத்துக்கிட்டு பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பிரசிடென்ட்டுக்கு அந்த லிஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்ணும். அப்புறம் பிரசிடென்ட் ஓகே பண்ணி சைன் பண்ணிட்டாருன்னா அது கசட்டில் வந்து அப்ளை இது பப்ளிஷ் பண்ணி அவரை வந்து அப்பாயின் பண்ணிடுவாங்க. இதுதான் இப்போதைக்கு நம்ம ஃபாலோ பண்ணுற ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா, கோர்ட் பிகின்ஸ் ஹியரிங் ஆன் ரிலீஜியஸ் ரைட்ஸ். பேசிக்கலாக இந்த ஆர்டிகல் வந்துட்டு இந்த சபரிமலை இஷ்யூட பேக்ரவுண்டில் வந்துட்டு இருக்குது. ஆல்ரெடி வந்துட்டு இந்த எசென்ஷியல் ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் அப்படின்றது என்ன அப்படின்றத கவர்மெண்ட்
ஜட்ஜ்மெண்ட்டை சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ வந்து இதை வந்து தீவிரமாக வந்துட்டு பரிசோதனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஜட்ஜ்மெண்ட்டில். அதில் இப்போ அடிஷ்னலாக என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது வந்துட்டு இப்போ இந்த டெம்பிள்ஸ்க்கு வந்துட்டு காசு வரதை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இனிமேல் வந்துட்டு ரெகுலேட் பண்ணுவோம் ஜட்ஜில், ஏன்னா அந்த காசை வந்துட்டு அவங்க வந்துட்டு சப்போஸ் டெரரிசம் ஆக்டிவிட்டீஸ்க்கு இல்லைன்னா இந்த சூதாட்டம் மாதிரி இந்த கேசினோஸ் ரிலேட்டட் பிஸ்னஸ்க்கு கூட டிவியேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கேசஸில் சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு டெம்பிளோடைய இந்த ஆக்டிவிட்டீஸில் நாங்கள் இன்டர்ஃபியர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல், எஃப்ஏடிஎஃப் டு ரிவ்யூ பாகிஸ்தான் ஸ்டேட்டஸ் டுடே. எஃப்ஏடிஎஃப்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். இது முத முதல்ல 1989 ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பாரிஸில் ஆரம்பிச்சு. இதில் எல்லா கவர்மெண்ட் பாடிஸும் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இது வரைக்கும் 39 கண்ட்ரிஸ் மெம்பர் கண்ட்ரிஸாக இருக்கிறாங்க. இது எதுக்காக ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மணி லாண்ட்ரிங், அப்புறம் டெரரிஸ்ட் ஃபினான்சிங், அப்புறம் வந்துட்டு இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சிஸ்டமில் இருக்கக்கூடிய அந்த இன்டெகிரிட்டியை வந்து இது பண்ணுறதுக்கு, செக் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு இந்த ஆர்கனைசேஷனோட பேசிக் ஃபங்க்ஷனு. இப்போ பாகிஸ்தானில் வந்துட்டு நிறைய விஷயம் வந்துட்டு காசை வந்துட்டு வெளிநாட்டிலேருந்து கடத்தி கொண்டுட்டு வந்து டெரரிசம் ஆக்டிவிட்டீஸ்க்கு டிவியேட் பண்ணுறதுனால அதுலேருந்து தான் டெரரிஸ்ட் ஃபினான்சிங்கே நிறையா நடந்துட்டு இருக்குது. அதனால தான் பாகிஸ்தானில் வந்துட்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த எஃப்ஏடிஎஃப் வந்துட்டு இது வரைக்கும் வந்துட்டு கிரே லிஸ்ட்டில் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்துட்டு என்னென்னா, இன்டர்நேஷனல் லெவலில் கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணி அவங்கள போயிட்டு 27 ஆக்ஷன் பிளான் கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்கள் பண்ணிங்கன்னா நாங்கள் அந்த லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது பண்ணுற வரைக்கும் இவங்களுக்கு கடுமையாக வந்துட்டு இன்டர்நேஷனல் லெவல்லேருந்து மானிட்டரிங் நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இது தவிர ஹராஸ்மெண்ட்டும் ஆகும். இப்போ என்னென்னா, இப்போ வந்துட்டு இந்த 27 ஆக்ஷனில் பாகிஸ்தான் வந்து இது வரைக்கும் 14 ஆக்ஷன் தான் ஆக்ஷன் பிளான் தான் பண்ணியிருக்குது. ஸோ இப்போ ஒரு ரீசெண்டாக மீட்டிங்கில் இந்த ஸ்டேட்டஸை அப்டேட் பண்ண போகிறாங்க. இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை தான் அந்த டிசைட் பண்ணுவாங்க. இப்போ இந்தியா வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா, பாகிஸ்தான் வந்து பிளாக் லிஸ்ட்டில் போடணும்னு சொல்லுது. ஏன்னா அவங்க எந்த ஆக்டிவிட்டீஸும் ஒழுங்காக ஆக்ஷன் பிளானே ஒழுங்காக எடுக்கல. 27 ஆக்ஷன் பிளானில் 14 தான் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க பிளாக் லிஸ்ட்டில் போட்டாங்கன்னா இன்டர்நேஷனல் எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் விதிக்கலாம். அது பாகிஸ்தான் எக்கனாமியை பெரிய அளவு பாதிப்பு ஏற்படுத்தும். இந்தியா வந்து இப்போ அதை தான் விரும்புது. ஆனால் பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பாலிடிக்ஸ் பண்ணி அவங்களுடைய மதத்தை சார்ந்த டர்க்கி, மலேசியா போன்ற கண்ட்ரீஸ் கிட்ட போயிட்டு பேசி அவங்களுடைய சப்போர்ட்டை கேட்டுட்ருக்கிறாங்க. அதுக்கு இந்தியா கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிளாக் லிஸ்ட்டில் போடணும்னு கேட்டுட்ருக்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கு அப்டேட் என்னென்னா, இதில் ஒர்க் பண்ணுற அஃபீஷியல்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பாகிஸ்தான் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு ரீடைன் தான் பண்ணுவாங்க கிரே லிஸ்ட்டில், பிளாக் லிஸ்ட்டில் போடுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இந்த எஃப்ஏடிஎஃப்போட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பாரிஸில் இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இது 1989 ஆரம்பித்த கவர்மெண்டல் பாடி. இதில் இப்போதைக்கு 39 பேர் மெம்பர் கண்ட்ரிஸாக இருக்கிறாங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் இருக்க பெல் பட்டனை, வீடியோவில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள்.